இந்த இளைஞர்கள்ட்ட நான் கேட்குறேன், உங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களை தயவு செஞ்சு போய் பாருங்கள், எந்த விவசாயி மகிழ்ச்சியாக விவசாயத்தை அந்த பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கான்றதை பாருங்கள். இன்னும் ரெண்டு நாளில் பொங்கல் முடிஞ்சிடும், அப்புறம் அவங்கவுங்க வேலையை போய் பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த செத்து மடிகிற விவசாயம் என்ன செய்ய போகிறீங்க? தண்ணிங்கிறது எங்கேருந்து வரும்? கிரெடிட் கார்டை தேய்ச்சா தண்ணி வந்துடுமா? கம்ப்யூட்டரில் அடித்த உடனே தண்ணி வருமா? தமிழர்களுக்கான ஒரு உரிமை பிரச்சனை வருது, மொழி பிரச்சனை வருது, இனப்பிரச்சனை வருதுன்னா ஒன்றாகணும். அப்போ தான் நீங்கள் எங்களுக்கான தலைவர்கள். நீங்கள் அது ஒன்றாகிறதே இல்லையே, சும்மா எங்களை ஏமாத்துறீங்க. எல்லோரும் ஊடகங்கள் இதை கேள்வி கேட்கறதும் கிடையாது. ஏ, நான் வந்து இவ்வளோ படித்து ரோட்டில் நிற்கிறேன், இருக்கிற கல்லூரிலாம் மூட அஞ்சு வருஷத்துக்கு எங்களை வேலை கொடுத்த பிறகு அந்த கல்லூரி நடத்துன்னு கேட்க முடியுமா இளைஞர்கள்? கேட்பானா? இது ஏடிஎம் வாசலில் பார்க்குறேண்ணே, ஏதோ இவன் பத்து கொலை பண்ணிட்ட மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான் பரிதாபமாக. நீங்களும் இளைஞர்கள் தான் நான் பார்க்குறேன், திடீர்னு உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு எழுச்சி வந்தது? ஜல்லிக்கட்டுக்கு மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்காகவும் குரல் கொடுங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கே திரும்பினாலும் நான் தமிழன் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்திருக்குல்ல, அது வந்து போற்றக்கூடியது. பிறகு ஜல்லிக்கட்டோடு நீங்கள் நின்றக்கூடாது. இந்த மாடை வளர்க்குறவன் யார்? அது சொத்தையாக கிடக்குது, நடக்க வழி இல்லாமல் அது கிடக்குது. அந்த மாடு இன்றைக்கி மாடுகளே இல்லாமல் போயிடுச்சு. அதை வளர்க்குறவன் யார்? விவசாயி. அவனும் போயிட்டான். அவனுக்கு அங்கே உயிர் வாழறதுக்கான எந்த வாழ்வாதாரமும் கிடையாது. இன்றைக்கி போய் பாருங்கள் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க. இந்த இளைஞர்கள்ட்ட நான் கேட்குறேன், உங்களை சுற்றி இருக்கிற கிராமங்களை தயவு செஞ்சு போய் பாருங்கள், எந்த விவசாயி மகிழ்ச்சியாக விவசாயத்தை அந்த பொங்கலை கொண்டாடிட்டுருக்கான்றதை பாருங்கள். தயவு செஞ்சு அவனுடைய நிலைமையை பாருங்கள். எத்தனை அடுப்புகள் அணைஞ்சே கிடக்குது. மூன்று போகம் விளையக்கூடிய பயிர் வந்து இன்றைக்கி ஒரு போகம் இல்லை. நெல் ஒரு போகம் கிடையாது, அப்படியே போயிடுச்சு. அவன் கடன் வாங்கி போட்டது, மனைவி மகள் காதில் மூக்கில் இருந்த எல்லாத்தையும் விற்றுட்டு கடனாளியாக நின்று மானத்துக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறது, நாளைக்கு எதிர்காலம் என் குடும்பம் என்னாகுங்கிற அதிர்ச்சியில் தான் செத்தான். அதனால தான் தூக்கு போட்டு செத்தான். அவனுக்கு என்ன செய்ய போகிறீங்க? அவனுக்கு என்ன செய்ய போகிறீங்க? இன்னும் ரெண்டு நாளில் பொங்கல் முடிஞ்சிடும், அப்புறம் அவங்கவுங்க வேலையை போய் பார்க்க போகிறீங்க. அப்போ இந்த செத்து மடிகிற விவசாயம் என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி குடிநீருக்கே வழியில்லை. இப்போவே நமக்கு வந்து இந்த மழைக்காலம் நம்மளை ஏமாத்திடுச்சு. பருவமழை இல்லை, கோடைக்காலம் வரப்போகுது இன்னொரு நாலு மாதத்தில். அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கோடை காலத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் மழை பெஞ்சா பெய்யலாம், பெய்யாமல் போகலாம். அப்போ நமக்கு குடிநீருக்கே எல்லாருக்குமே இதில் வந்து அழிய போகிறது விவசாயிகள் மாத்திரமில்லை, நம்ம எல்லாருக்குமாகவே குடிநீருக்கு பிரச்சனை வரும். காலைக்கடன் முடிகிறதுக்கு உங்களுக்கு வந்து கழிவறை போகிறதுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி இருக்காது. இந்த நிலை வரப்போகுது. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? இப்போ நீங்கள் வந்து 108 ஆம்புலன்ஸாக அப்படியே ஃபோன் பண்ணோடனே வந்து நிற்கிறதுக்கு தண்ணி வராது. அப்போ இதுக்கான காரணம், அடிப்படை காரணம் எங்கே இருக்குது? மழை கம்மியாக இந்த ஆண்டு தான் குறைவாக பெஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நிலத்தடி நீரை தேக்கிறதுக்கான எந்த விதமான அக்கறையும் முன்னெடுப்பும் இங்கே வந்து யாருமே செய்யலை. பெய்கிற மழை அப்படியே கடலுக்குள்ளே ஓடிடுது. 5 TMC தண்ணிக்கு ஆந்திர அரசாங்கத்தை போய் நேற்று முதலமைச்சர் போய் கேட்டு வர்றார். இதை விட கேவலம் என்ன இருக்குது? பெஞ்ச மழைகள் எவ்வளவு வெள்ளத்தால் செத்தம். இந்த மழை இந்த நீரெல்லாம் தேக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? 3000 மேற்பட்ட ஏரிகள் சென்னைக்குள்ளே இருந்திருக்கு. இன்றைக்கி எத்தனை 42,000 மேலான ஏரிகள் குளங்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்தது. ஒன்றையாவது மீண்டும் உருவாக்கி வச்சுருக்கோமா? தூர்வாரி வச்சுருக்கோமா? இந்த விழிப்புணர்ச்சி யாராவது கொடுத்துருக்கீங்களா? யாருமே செய்யலை. தண்ணிங்கிறது எங்கேருந்து வரும்? கிரெடிட் கார்டை தேய்ச்சா தண்ணி வந்துடுமா? கம்ப்யூட்டரில் அடித்த உடனே தண்ணி வருமா? உணவு எங்கேருந்து வரும்? கம்ப்யூட்டர் மூலமாக உணவு வாங்கிக்கலாமா? எவ்வளோ நாளைக்கு வாங்குவீங்க? அப்போ இது தான் நம்ம பிள்ளைகிட்ட நம்ம வந்து உருவாக்கணும். இதை வந்து அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அரசியல்வாதிகள்ங்கிறது உண்மையிலேயே நம்ம மக்கள் மேலே அக்கறை இருந்தால் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஏன் நாங்கள் இப்போ விவசாயிகளுக்காக போராடணும், ஜல்லிக்கட்டுக்காக போராடணும், இதுதான் எல்லோரும் சொல்லுவாங்க. எல்லோரும் என்ன பண்ணாங்க? தனித்தனியாக அவங்களுடைய போராட்டத்தை செய்கிறாங்க. ஏன்னா நாங்கள் இருக்கோம். அனைத்து கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் ஒரே இடத்துல யாராவது பார்த்துருக்கீங்களா? இது வரைக்கும் ஏன் பார்க்கல? கேரளாவில் பக்கத்து மாநிலத்தில் எதிர்கட்சி தலைவரும் ஆளுங்கட்சியானவர்களும் மற்றவர்களும் ஒரே இடத்துல உட்காந்து பேசுகிறாங்க, போடுறாங்க, வராங்க, எல்லாம் நடக்குது.
தமிழர்களுக்கான ஒரு உரிமை பிரச்சனை வருது, மொழி பிரச்சனை வருது, இனப்பிரச்சனை வருதுன்னா ஒன்றாகணும். அப்போ தான் நீங்கள் எங்களுக்கான தலைவர்கள். நீங்கள் அது ஒன்றாகிறதே இல்லையே, சும்மா எங்களை ஏமாத்துறீங்க. எல்லாரும் ஊடகங்கள் இதை கேள்வி கேட்கறதும் கிடையாது. ஊடகங்கள் இங்கே வந்து ஊமையாக கிடக்கு, செவிடாக கிடக்கு, கைக்கூலிகளாக கிடக்கு. அப்போ மக்களை வந்து எழுச்சி பெற வைக்க வேண்டிய ஊடகங்களே வந்து இங்கே இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? இது அங்கே இருக்கிற பெரிய சிக்கல். இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறீங்க மத்திய அரசாங்கம் தான் தப்பானது, இல்லை மாநில அரசாங்கங்கிறீங்க, எல்லாங்கிறீங்க. உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து சொல்லிச்சு. எவ்வளவு போராட்டம், 22 ஆண்டுகால போராட்டத்துக்கு பிறகு காவிரி நதிநீர் வாரியம் அமைக்கணும்னு உத்தரவு கொடுக்குது. எத்தனை மாதம் ஆச்சு, இது வரைக்கும் செய்யலை. அத்த மத்திய அரசாங்கம் ஏமாத்துது, தமிழர்களை ஏமாத்துது. காரணம் என்னென்னா அவங்களுக்கு கர்நாடகாவில் ஓட்டு கிடைக்காதுன்னு பார்க்குது. அப்போ என்ன செய்யணும்? அப்போ தமிழர்கள் மட்டும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கணும்னு நினைக்கிறீங்க. உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பை மதிக்காத அரசாங்கத்தை என்ன செய்வீங்க? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்காத அரசாங்கத்துக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை தமிழர்கள் கிடைக்கும்போது அனுபவிக்கலாம். அதனால் ஜல்லிக்கட்டு நிறுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு நினைக்கிறவங்க நடத்தலாம், நம்ம கேள்வி கேட்கலாம். இதுதான் செய்யணும். இப்போ ஜல்லிக்கட்டை சரி நடத்தி முடிச்சிட்டிங்க, அடுத்த கட்டம் இதுதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து மக்களை வந்து இந்த சமுதாயத்தை வாழ வைக்கிறதுக்கான, மக்களுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய 4 தூண்கள்ன்றாங்க. 3 தூண் தான் சொன்னது, 4வது ஊடகம் சேர்ந்துக்குச்சு. சட்டம், நீதித்துறை, ஆட்சித்துறை, பிறகு ஊடகத்துறை. இப்போ 4 மேலேயும் மக்களுக்கு நம்பிக்கை போயிடுச்சு. இல்லை 4 மேலும் நம்பிக்கை போயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். அப்போ மக்களுக்கு பாதுகாப்பு யார் இப்போ? இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடியது என்னென்னா, நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க. பாவம் இல்லையா விவசாயங்கிறவன், பரிதாபம் இல்லையா? எத்தனை விவசாயி புது துணி எடுத்தாலும் போய் பாருங்கள். நாளைக்கு அனைத்து விவசாயிகள் சங்கம் வந்து ஒரு போராட்டம் ஆரம்பிச்சிருக்கு. யார் வீட்லேயும் பொங்கல் கிடையாது. ஏன்னா அந்த பொங்கல் வைக்கிறதுக்கான ஒருபடி அரிசி அவன் வீட்டில் கிடையாது. அவன் ஆடு மாடுகளுக்கு தீனி கிடையாது. அப்போ நீங்கள் எல்லோரும் பொங்கல் கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் ஒரு வருத்தத்தோடு அதை செய்யணுமா இல்லையா? இன்றைக்கி இளைஞர்கள் இறங்கியிருக்காங்க, அந்த சக்தியை அப்படியே வந்து விவசாயிகள் எழுச்சிக்கு திருப்பணும். விவசாயினுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னையா செய்ய போகிறீங்க? உங்களை தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மத்திய மாநில அமைச்சர்கள், நீங்கள் யாரை பார்த்தாலும் பிடிச்சி வச்சு அங்கேயும் நிறுத்துங்க, பிடிச்சி அங்கே ரோட்டில் பிடிச்சி வைங்க, நிறுத்துங்க. இதுக்கு பதில் சொல்லிட்டு போன கேளுங்க இளைஞர்கள். இதன் மூலமாக நான் சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா தான், நீங்கள் கை வைக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? நம்ம வாக்களிச்சிருக்கோம், அவங்கள பிடிங்க. இந்த பயம் அவங்களுக்கு வரணும். அவங்களுக்கு பயமே இருக்கிறது இல்லையா? இப்போ எல்லாம் வாழ்த்து செய்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருக்கு உங்கள் பொங்கல் வாழ்த்து வேணுங்களுக்கு? யார் வந்து நீங்கள் வந்து எங்களை கண்டுக்காமல் இருக்கீங்களோ, பொறுப்பு இல்லாமல் பதவி சுகத்தை அனுபவிச்சிருக்கீங்களோ, நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து கருத்து சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏ, நான் வந்து இவ்வளோ படித்தேன், படித்து ரோட்டில் நிற்கிறேன், இருக்கிற கல்லூரிலாம் மூடு 5 வருஷத்துக்கு, எங்களை வேலை கொடுத்த பிறகு அந்த கல்லூரி நடத்துன்னு கேட்க முடியுமா இளைஞர்கள்? கேட்பானா? நீ செய்ய வேண்டியதை விட்டுட்டு என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கனே? விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது இந்த இளைஞர்கள் கையில் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த எழுச்சியை வந்து வீணாக்கிடாதீங்க. மிக முக்கியமான எழுச்சி இது. பொங்கல் இன்னும் 2 நாளில் முடிஞ்சிடும், நீங்கள் கல்லூரிக்கு போயிடாதீங்க. ஏன், நாங்கள் போகக்கூடிய இடம் கல்லூரி இல்லையா? ஒவ்வொரு விவசாயருடைய வீட்டுக்கு போங்க, அங்கே என்ன பிரச்சனைன்னு பாருங்கள், அங்கே உட்காருங்க. அவங்களுடைய விவசாயிகளுடைய சிக்கல்கள் தீரணும். தமிழ்நாட்டினுடைய நீர்நிலை ஆதாரங்களை வளப்படுத்தணும், அதை சரி பண்ணுங்கள். பிறகு நாங்கள் கல்லூரிக்கு போகிறோம், பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம். நீ சொன்னீன்னா நீ தமிழ்நாடு தமிழன், நீ ஒரு இளைஞன். இதுதான் எதிர்பார்க்குறேன். இப்போ உள்ள நிலைமையில் இளைஞர்களுக்கு விவசாயிகளோட நிலைமை பற்றின விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது அதை எடுத்து சொல்லக்கூட ஆட்கள் இல்லாத நிலைமையில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி தான் சொல்லணும். நம்ம பிள்ளைகளை அவ்வளோ சாதாரணமாக எடை குறைச்சி பேச முடியாது. விழிப்புணர்ச்சியை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. இது தான், ஏன்னா அவங்களுக்கு வந்து அரசியல்வாதிகள் மேலே நம்பிக்கை போயிடுச்சு. அது அரசியல்வாதி யார் நிலவங்கிட்டவனே அவங்களுக்கு தெரியல. எல்லாருமே வாக்குகளுக்கு தான் வராங்க, அவங்ககிட்ட இருந்து ஓட்டக்குறிவிச்சு தான் வராங்க. ஆனால் இந்த நிலைமையில் நீங்கள் யாரும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ துனிஷியா சொல்கிறாங்க, எகிப்து, சூடான், இங்கே எல்லாம் வெறும் சமூக வலைதளங்கள் மூலமாக அந்த ஒரு 35 வருஷமாக அந்த மக்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்த ஒரே ஆட்சி அடித்து விரட்டியிருக்காங்க. ஓடி பொழைச்சா போதும் ஓடி இருக்காங்க அந்த நாட்டு பிரதமர். நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஏடிஎம் வாசலில் பார்க்குறேண்ணே, ஏதோ இவன் 10 கொலை பண்ணிட்ட மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான், பரிதாபமாக. நீங்களும் இளைஞர்கள் தான் நான் பார்க்குறேன்,
திடீர்னு உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு எழுச்சி வந்தது, எங்கேருந்து வர்றது? அப்போ இந்த எழுச்சி உண்மையாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய, நீங்கள் இனி திரும்பவே போகும் உங்களால் செய்ய முடியாத இந்த இந்த உயிர்களுக்கும் அனைத்துக்கும் ஆதாரமான இந்த உழவு தொழிலில் வள்ளுவன் 10 குரல் சொல்லிட்டு போனான் உழவனை பற்றி. யாருக்கு என்ன இருக்கு, எல்லாமே உலகமையாகவும் பின்னாடி வரும்னா யாரும் ஒருத்தனும் போகலை. வள்ளுவனுடைய குரல் பொய்யாகி போச்சு, வள்ளுவனுடைய குரல் பொய்யா தான் ஆகிப்போச்சு. எல்லோரும் சினிமா திரையரங்கத்துக்கு போகிறீங்க, நீதிமன்றம் வந்து என்ன, நீதிமன்றம் என்ன செய்து கொண்டு முடியும், நம்ம வழக்கு தொடர்ந்தால் அது வந்து தீர்ப்பு சொல்ல முடியும், அவ்வளோதான். நீதிமன்றத்தையே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. உங்களுடைய புரட்சியும் போராட்டமும் தான் எட்ட வேண்டியவருடைய காதுகளுக்கு எட்டும், ஆட்சியாளர்களுக்கு எட்டும், அதுதான். விவசாயிகளோட இந்த இழப்பு அரசியல்வாதிகள் அவங்களோட சுயலாபத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆமாம், அதில் என்ன உங்களுக்கு என்ன, ஏன் என்ன அதுக்கு என்ன ஐயம் இருக்கா? விவசாயிகளுக்கு எந்தது இப்போ ஒரு 15 திட்டங்களாக அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர். உண்மையான விவசாயிகளை போய் கேட்டு பாருங்கள், அதனால் ஏதோ கிடக்குமான்னு. விவசாயம் தெரிஞ்சவங்களே அதெல்லாம் பேரளவுக்கான திட்டங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ பேர் செத்தான் கணக்கே இல்லை, அதையே நீங்கள் 17 பேர்னு சொல்லக்கூடியவங்க. நீங்கள் வந்து இத்தனை விழுக்காடு சேதம் இருந்திருந்தால், முதல்ல 35 விழுக்காடு சேதம், அப்புறம் 50 விழுக்காடு, இது யார் முடிவு பண்ணுறது? அங்கே ஆய்வுக்கு போகிறவங்க யார், உங்களுக்கு என்ன மாதிரி ஆய்வு அவங்க கொடுப்பாங்க? இன்றைக்கு ஒரு விவசாயி சாகரான், நான் போய் தமிழ்நாடு முழுக்க போய் சுற்றிட்டு வந்தேன். இன்றைக்கு எத்தனை விவசாயிகளினுடைய, இன்றைக்கு ஒரு விவசாயி இறந்துட்டான்னா அவன் வறட்சியால் இறந்துருக்கான் அப்படிங்கிறதுக்கான இழப்பீடை வந்து அரசாங்கத்திட்ட பெறணும்னா என்ன திரும்ப செய்யணும், முதல்ல போய் காவல்துறையில் புகார் பதிவு பண்ணும், அதை எஃப்ஐஆர் போடணும். அங்கே போனால் என்ன கேட்குறாங்க, அது வந்து மரணம் வந்து இது வந்து இயற்கையானதுன்னு மாற்றி விட்டுறாங்க, அதாவது வயசாகிடுச்சு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க அப்படின்னு மாற்றி விட்றாங்க. அதையும் மீறி கொடுத்துட்டாலும் மேலெடுத்த அதிகாரிகள் அவங்கள சண்டை போடுறாங்க, இப்போ நீ வந்து என்ன அரசாங்கத்துக்கு வந்து கெட்ட பேர் உருவாக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் விவசாயிகளுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுது நேரடியாக விவசாயிகள் உண்மையிலே தான் சாகிறாங்க, அவங்களாலே அந்த அறிக்கையை தர முடியல. உண்மையான அறிக்கை வந்து எத்தனை பேருங்கிறது வந்து வெளியில் வந்தால் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இதை வறட்சி மாநிலமாக அறிவித்து தான் ஆகணும். தமிழ்நாடு வறட்சி மாநிலமாக அறிவிக்கிறது மூலமாக விவசாயிகளுடைய கடன்கள்லாம் தள்ளுபடியாகும், அவங்களுக்கான இடுபொருட்கள்லேருந்து கால்நடைகள்லேருந்து அவ்வளவும் கொடுப்பாங்க. நீர்நிலை ஆதாரங்களை வந்து மறுபடியும் சீரமைச்சு அதை அடுத்து எதிர்வரும் மழைக்காலங்களில் அதை மேற்கொண்டு வளமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெற முடியும். இதையெல்லாம் தாண்டி நமக்கு என்ன அதனால் இருக்குது போராடுறதில்ல, நீங்கள் நினச்சா உங்களுக்கும் இருக்குது, உங்களுக்கு சாப்பாடு வரும். அடுத்தது இங்கே நமக்கு சென்னையில் இருக்கவங்களுக்கு தண்ணி கிடையாது இனிமேல், இப்போவே 5 TMC, அடுத்தது வீராணத்துலன்னு எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க, பண்ருட்டி காடாமல்லியூர் ஆழ்துளை கிணறுலன்னு கொண்டு வந்தீங்க, அங்கேயே 800 அடியில் இப்போ நான் வந்து 760 அடி பம்ப் செட் இருக்குது, அது எல்லாமே தூக்கி வச்சாச்சு, ஒன்றுங்க தண்ணி கிடையாது. போட்ட கரும்பு வாழைக்கிழ எல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டாச்சு, 40 அடியில் இருந்த தண்ணி அன்றைக்கி 700 அடிக்கு போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, உறிஞ்சி எடுத்து மொத்தம் போயிடுச்சு. அதனால் இந்த நிறைய சிந்திக்க வேண்டியிருக்குது, எல்லாவற்றிற்கும் தீர்வை நம்முடைய இளைஞர்கள் மூலமாக கிடைக்கும், பொதுமக்களுடைய போராட்டத்தின் மூலமாக கிடைக்கும். அது நடக்காத வரைக்கும் இங்கே ஒன்றுமே கிடைக்காது, எதற்கும் தீர்வு வராது. சும்மா அண்ணன்னைய பொழுது ஒரு செய்தியாக தான் முடியும்.